அண்மை செய்தி, சிங்கப்பூரிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து விமானத்தில் வந்த 134 பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை நடத்தப்பட்டது. தற்போது இதுகுறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் பக்ருதீன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பக்ருதீன். தற்போது சிங்கப்பூரிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உறுதியாகி இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அவரின் நிலைமை என்ன, அவர் எங்கே இருக்கிறார், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க சஞ்சனா. அதாவது உலக அளவில் தற்போது பேசப்படும் ஒரு தீவிரமாக பரவக்கூடிய இந்த ஒமிக்ரான் பரவலை தடுப்பதற்கு மத்திய அரசு இந்த அதாவது டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சர்வதேச விமான நிலையங்களில் இந்த அதிக அளவு இந்த பரிசோதனைகளை முடுக்கிவிட்டு, அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு கூறியிருந்தது. அதன்படி திருச்சி, கோவை, மதுரை, சென்னை உள்ளிட்ட 4 சர்வதேச விமானங்களை தமிழகத்தில் இந்த ஒமிக்ரான் பரிசோதனை என்பது செய்யப்படுகிறது. விமான பயணிகள் அந்தந்த நாட்டுக்கு வரும்போது அங்கு அவர்களுக்கு இந்த ஆர்டிபிசிஆர் அந்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அதன் முடிவு 3 மணி நேரத்துக்கு பிறகு அவர்களுக்கு வெளியிடப்பட்டு அதன் பிறகு வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன்படிதான் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று இரவு ஸ்கூட் என்ற அந்த விமானத்தில் இருந்து சிங்கப்பூரிலிருந்து வந்த பயணி வந்து ஒரு 134 பயணிகள் வருகிறார்கள். அவர்களை பரிசோதனை செய்த குடியுரிமை பெற்ற, அதாவது சிங்கப்பூர் குடியுரிமை பெற்ற ஒரு பயணிக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதாவது இந்த ஒமிக்ரான் என்று கூறப்படுகிறது. முதல் கட்டமாக இவரை தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் திருச்சி தனிமைப்படுத்தும் நிலையத்தில் தற்போது இவருக்கு தனிமைப்படுத்தப்பட்டு மேலும் அந்த ஒமிக்ரான் பரிசோதனையானது உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் சாம்பிள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த கர்நாடகா, அதாவது இந்தியாவில் கர்நாடகாவில் 2 பேருக்கு இன்று நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி வந்த பயணி, அதாவது சிங்கப்பூர் குடியுரிமை பயணிக்கு முதல்கட்டமாக இந்த ஒமிக்ரான் இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த பகுதியில், அதாவது அந்த விமான நிலையத்தை சுத்தம் செய்யும் பணி மற்றும் மற்ற பயணிகளுக்கெல்லாம் அந்த பரிசோதனை என்பது நெகட்டிவாக இருக்கிறது. ஒருவருக்கு மட்டும் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அவருக்கு ஏற்பட்டிருக்கும் தொற்று ஒமிக்ரான் தொற்றா என்பது குறித்து தற்போது மீண்டும் ஆய்வு செய்ய மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது உள்ள தகவல் வெளியாகியுள்ளது சஞ்சனா. பக்ருதீன், விவரங்களுக்கு நன்றி.